அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். அதாவது இன்றைக்கி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியராக வந்து எல்லாருமே விரும்பி செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அண்ட் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் தட்டுவடை செட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஈக்குவலாக இப்போ வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. அண்டு இந்த தட்டுவடை செட்டை கடையில் ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சு மாதம் 100,000 ரூபா சம்பாதிக்க முடியும் உங்களால் அப்படின்னா நம்ப முடியுமா? ஆனால் உண்மை. ஸோ எங்களுடைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தனக்குன்னு சொந்தமாக ஒரு தள்ளுவண்டி கடையில் தட்டுவடை செட்டு சாயங்காலம் 1-5 மணிலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் வந்து ரன் பண்ணுறாரு. ஸோ அப்படி ரன் பண்ணுற அவர் கிட்டத்தட்ட மாதம் 100,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ நானும் ரெகுலராக அவர்கிட்ட வந்து அந்த தட்டுவடை செட்டுக்கு வீட்டுக்கு வந்து நான் வாங்கிட்டு போவேன். அண்ட் ஸோ நம்ம ரெகுலராகவே வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா. அண்ட் அதனால் இவர்கிட்ட இந்த தட்டுவடை செட்டில் என்ன எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, எப்படி வந்து ரன் பண்ணுறாருங்கிறத சும்மா ஒரு பேச்சுவாக்கில் கேட்டேன். அண்ட் கேட்டுட்டு ஐம் ரியலி ஸோ ஷாக்டு. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த தொழிலில், எப்படி 100,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல கடை வந்து ரன் பண்ணுறாரு. அண்ட் 1 இடத்துல என்ன சேல்ஸ் போகுது என்னங்கிறத வந்து நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்களுமே ஸோ பிஸ்னஸ்ங்கிறத வந்து நம்ம செய்கிறத பொறுத்து தான் வந்து அந்த பிஸ்னஸோட அதாவது தரமும் சரி இல்லை அந்த பிஸ்னஸோட மாடலுமே மாறும் அப்படிம்பாங்க. ஒரு ஹோட்டலை தள்ளுவண்டிலையும் வச்சு ஒன்றும் பண்ணலாம், இல்லை ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலாகவும் ரன் பண்ணலாம், இல்லை மீடியமாக ஒரு 1 ஸ்டாண்ட்லேயும் வச்சு ரன் பண்ணலாம். பட் நம்ம செய்கிற இடம், நம்ம போடுற முதலீடுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், நம்மளால் என்ன ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து செய்யணும். ஸோ வாங்க, இந்த தட்டுவட்டை செட்டு கடையை வச்சு எப்படி இவர் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீங்களும் கூட பண்ணலாம், ஒரு இடத்துல பண்ணுற ஐடியா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இந்த இது ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் ஒரு சில ஃபேக்டர்ஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் எல்லாருமே சக்ஸஸாக பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரா மெட்டீரியலை என்னென்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தட்டுவடை, கேரட்டு, வெங்காயம், காரச்சட்னி, முட்டை, சமோசா, கொத்தமல்லி தழை, வேர்க்கடலை, பொரி. இவர் டெய்லி பர்ச்சேஸ் இவர் பண்ணுற பொருளோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம். ஸோ இவர் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக தட்டுவடை 5 கிலோ, கேரட்டு 10 கிலோ யூஸ் பண்ணுறாரு, வெங்காயம் 5 கிலோ யூஸ் பண்ணுறாரு, காரச்சட்னி 3 கிலோ அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு, முட்டை 50 முட்டை ஓட்டுறாரு, சமோசா 25 சமோசா ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு கொத்தமல்லி கட்டு 1 கட்டை வாங்க ஓட்டுறாரு. அண்ட் வேர்க்கடலை பொரி. ஸோ இதோட மொத்த ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,550 ரூபா. ஸோ இதோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வருது. ஸோ அவர் சேல் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டுவடை செட்டு 15 ரூபாய்க்கு விற்கிறாரு, சமோசா செட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாரு, முட்டை செட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறாரு, அண்ட் 4வது அப்படின்னா நொறுக்கல். ஸோ அதுவும் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ குவான்டிட்டி விற்கிறாரு அண்ட் இவரோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அது இல்லாமல் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம். அண்ட் ஒரு நாளைக்கு தட்டுவடை செட்டு மட்டும் கிட்டத்தட்ட 280 மினிமம் வந்து அவரோட சேல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 கேஜிங்கும் போது அந்த 5 கேஜி தட்டுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 280-290 அந்த தட்டுவடை செட்டு போடலாம். ஸோ அப்படி போடுற அவர் கிட்டத்தட்ட 5 ரூபாய் கணக்கு வச்சிங்கன்னா 4,200 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அண்ட் நொறுக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 நொறுக்கல் சேல் பண்ணுறாரு. ஸோ அதுவே 1,400 ரூபாய்க்கு வந்து வருது. அண்டு முட்டை செட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 ஓட்டிடுறாரு. ஸோ அந்த 20 ரூபா மேலே பார்த்திங்கன்னா 600 ரூபா. அண்ட் சமோசா செட்டு அண்ட் அதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, அதாவது 30 செட்டு ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 6,500 ரூபா. ஸோ அதுவே மாத கணக்கு வந்து பார்த்திங்கன்னா
162,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாரு. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாரத்தில் வீக்கெண்டில் கிடையாது, அதாவது சண்டே வந்து விட்டுட்டு தான் நான் வந்து இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2,550 ரூபாய் வருது. அண்ட் மேன் பவர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்ட் வந்து அங்கே அந்த இடத்துல வண்டி நிறுத்தி சேல் பண்ணுறதுக்காக 50 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இது டோட்டல் எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவருக்கு 3,500 ரூபாய் அண்டு சேல்ஸு 6,500 ரூபாய் அண்டு ஸ்பெண்ட் பண்ணது போக பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ இருக்குன்னா 3,400 ரூபாய் இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3,400 ரூபாய்னா அப்போ 25 டேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அண்ட் இது கேட்டது நானே ரொம்ப ஷாக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு மாதம் ஒரு 20,000 ரூபா வந்து மிச்சம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு தள்ளுவண்டியை வச்சுட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. அண்ட் இதில் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம், அது என்ன என்ன அப்படின்னாங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அண்ட் தட்டுவடை செட்டு கடையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. அண்ட் இப்போது அதை நிறைய பேர் உடைச்சிட்டு இப்போது யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையெல்லாம் வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நல்லா ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் நீங்கள் வாங்கினோன்னா கூட ஒரு காலையில் நீங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு 9 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஸோ ஈவினிங் ஒரு 5:30-6 o'clock தான் வெளியே வர முடியும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் போயிடுது. அது இல்லாமல் நீங்கள் கிளம்புறதுக்கு 9 மணிக்கு கிளம்பணுன்னா மார்னிங் நீங்கள் வந்து ரெடி ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வந்து உங்களை ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும், ஒரு 10,000-15,000 ரூபா கேஷுக்கு. பட் இதுவே வந்து இந்த தட்டுவடை செட்டு கடை வந்து சிம்பிளாக கரெக்டான லொக்கேஷன் பார்த்து வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 hours தான். ஸோ ஈவினிங்கில் தான் இதோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற டைம். ஏன்னா மக்கள் வந்து அப்போ தான் வந்து அவங்களுடைய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்குள்ளே குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கோ ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டு ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றத விட இதில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மிங்கிறதுனால மக்களை விரும்பி வாங்கிக்கிறாங்க. அண்ட் இது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேட் ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 20 ருபீஸ்க்கு ஒரு செட்டு வாங்கிட்டு போகலாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை 15 ருபீஸ்க்கு ஒரு செட்டு வாங்கலாம் அப்படிங்கும்போது ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் 3-4 செட்டுக்கு மேலே தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ சராசரியாகவே வந்து ஒரு 5 செட்டு வாங்கினா ஒரு 100 ரூபா, அப்போ 10 கஸ்டமர் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சராசரி உங்களுக்கு அதுவே முடிஞ்சிச்சு, ஒரு 1,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சராசரியாக வந்து சம்பாரித்து கொடுத்துரும். ஸோ அப்படி நீங்கள் அந்த ஒரு 1,000 ரூபாயை வந்து நீங்கள் ஒரு 10 கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் அந்த நொறுக்கல் ரெடி பண்ணுற டைமும் அப்புறம் செட்டு ரெடி பண்ணுற டைமும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் ஒரு நொறுக்கல் போட்டு ஒரு செட்டு போடுறாரு. அப்படின்னா நீங்கள் 5 hoursல பார்த்துக்கோங்க என்ன அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக அந்த அப்ரோச் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம், பட் எப்படி செய்யணும் எப்படி செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அண்ட் பொறுமை ரொம்பவே முக்கியம். அண்ட் அவர்கிட்ட கேட்டதில் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார், வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ பிஸ்னஸ்னாலே ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் நம்பர் 1 வந்து இந்த தொழிலில் வந்து ஸ்பீடு. ஸோ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 4-5 கஸ்டமர் அட் அ டைமில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2 செட் நெருப்பு கொடுங்க அண்ட் 1 செட்டு இந்த மாதிரி தட்டுவடை செட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். அண்டு ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணும்போது டேஸ்ட் மிஸ் ஆகவே கூடாது. அந்த மிக்சிங் அந்த சட்னி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து மிஸ் ஆகக்கூடாது. அண்டு நீங்கள் ஸ்பீடாக பண்ணிட்டாலும் சரி இல்லை டேஸ்ட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி எல்லாம் பண்ணாலுமே கூட க்ளீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து என்னால் ஸ்பீடாக பண்ணாலும் டேஸ்ட்டாக கொடுத்தாலும் க்ளீன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் கஸ்டமர் வந்து ரிப்பீட்டிவ் கஸ்டமர் வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் கான்சன்ட்ரேஷன் எதுக்குன்னா ஸோ ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கவனிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்க அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி